வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து எலுமிச்சை சாதம் செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். எலுமிச்சை சாதம் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான், இருந்தாலும் நம்ம அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டோம்னா ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து 2 எலுமிச்சை பழம் சின்னதாக எடுத்திருக்கேன், 6 பல்லு பூண்டு, இஞ்சி தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, வரமிளகா 3 எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு தோலை நீக்கி வச்சுருங்க. கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை, முந்திரி தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எலுமிச்சைப்பழ சாறில் இருக்க கொட்டையெல்லாம் நீக்கிட்டேன். இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாயில் 5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே வேர்க்கடலை, முந்திரி சேர்த்திக்கலாம். நல்லாவே வணங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சியும் பூண்டையும் இதில் நான் சேர்த்திக்கிறேன். இப்போது வரமிளகா, 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். மஞ்சளும் உப்பும் கலந்து வச்சுருக்க எலுமிச்சை சாறை இதில் சேர்த்திக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. நான் சாதம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து நான் இப்போ இந்த செஞ்சு வச்சுருக்க இந்த கலவையை அதில் சேர்த்தி பிரட்டிக்க போகிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சாதத்தில் வந்து இந்த கலவையை போட்டு நல்லா நான் பிரட்டிக்க போகிறேன். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா நம்ம வந்து கலரிக்கலாம். பாருங்கள், எலுமிச்சைப்பழ சாதம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எலுமிச்சைப்பழ சாதத்துக்கு உருளைக்கிழங்கு நான் செஞ்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எலுமிச்சைப்பழ சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், கூடவே மாங்காய் ஊறுக்கா, இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சிம்பிளாக செய்கிற எலுமிச்சை சாப்பாடு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.